ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. புரூனே சுல்தானுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக செவ்வாய்க்கிழமை புரூனே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் சுல்தான் ஹாஜி அசனல் போகியாவை அவரது அரண்மனையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேசினார். அதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தூதுக்குழுவினருடனான சந்திப்பு நடைபெற்றது. அப்போது இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, புரூனே சுல்தானின் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றிற்காக அரசு குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 140 கோடி இந்தியர்கள் சார்பாக உங்களுக்கும் புரூனே நாட்டு மக்களுக்கும் 40வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறுகிறேன். இரு நாடுகளுக்கு இடையே பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார உறவுகள் உள்ளன. நமது நட்பின் அடிப்படையே நமது பண்பாட்டு பாரம்பரியம்தான் என்று தெரிவித்தார். தனது புரூனே பயணம் குறித்து மோடி வெளியிட்ட பதிவில், சுல்தான் ஹாஜி அசனல் போல்கியாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி. புரூனே மற்றும் இந்திய இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தை பெரிதும் உதவும். இரு நாடுகளும் வர்த்தக உறவுகளை மேலும் விரிவுபடுத்த இருக்கிறது. புரூனே பயணம் பயனுள்ளதாக இருந்தது என்று பதிவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து தனது புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி சிங்கப்பூர் புறப்பட்டார்.